ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டோன்ட் பி சை அப்படின்ற ஒரு டிராமாவை பத்தி ஆல்ரெடி நான் பேசி ரிவ்யூலாம் போட்டிருந்தேன். அந்த ஒரு டிராமாவோட எண்டிங் நிறைய பேருக்கு இப்போ கன்ஃபியூஷனா தான் இருக்குது. ஸோ எனக்குமே இப்போ கன்ஃபியூஷனா தான் இருந்துகிட்டு இருக்குது. இதை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் சீன் எனக்கு புரியவே இல்லை, கடைசியில் ஹீரோ கேரக்டருக்கு எப்படி அது ஞாபகம் இருக்கு? ஏன்னா அதை ஹீரோயினோட கம்ப்ளீட் ட்ரீமாக தான் காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஹீரோக்கு எங்கிருந்து இந்த ஞாபகம்லாம் வந்தது சடனா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே டவுட்டாக தான் இருக்குது. இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் எனக்குமே நிறையாவே கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது இந்த எண்டிங். என்னோட தியரி எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய வெப்சைட்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு இந்த எண்டிங்கான ஐடியா கிளியராக இருக்கு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடோட பிளாட்டே நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். கடைசி லைனை மட்டும் நோட் பண்ணி பாருங்க. ஜோக்கிங் ஆன் இன் ரியல் லைஃப் டிட் நாட் நோ ஹெர், அவனுக்கு ரியல் லைஃப்ல அவளை தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது ஒன் ரெண்டு வெப்சைட் எல்லாம் கிடையாது, நான் எக்கச்சக்க வெப்சைட்ல பாத்துட்டேன். ஸ்டோரி பிளாட்டே இதுதான். ஒரு ஒரு எபிசோட்லயுமே அந்த ஸ்டோரியில என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த வெப்சைட்ல எல்லா இதுக்குமே இருந்தது. அப்படிதான் நான் 12வது எபிசோடுக்கு தேடி பார்த்தேன். கிட்டத்தட்ட முக்காவாசி வெப்சைட் நான் பார்த்த எல்லா வெப்சைட்லயுமே இந்த எண்டிங் தான் இருக்குது. ஆனா இதுல சொல்லியிருக்கிற அந்த எண்டுக்கும் கடைசி நம்ம பார்த்த எண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஏன்னா ஹீரோ கேரக்டர் கடைசியா ஞாபகம் வர்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. எனக்கும் அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது, எப்படி ஹீரோக்கு ஞாபகம் வரும்? ஏன்னா அவனுக்கு ஞாபகம் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஹீரோயினோட ஒரு ட்ரீம், ஹீரோக்கு ஹீரோயினா யாருனே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப சடனா எப்படி இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சது? இது எல்லாத்தையுமே ஏத்த மாதிரி இவன் எப்படி மறுபடியும் ஞாபகம் வந்தது அப்படின்றது இப்ப வர கன்ஃபியூஷனா தான் இருக்குது. பட் எனக்கு ஒரு சில தியரி இருக்கு, அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் அவன் தான் ஆக்சுவலாக அங்கே சைக்கியாட்ரிஸ்டாக இருப்பான். அவன் ரியல் லைஃப்லேயே சொல்லியிருப்பான், இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரீமில் மட்டும் கிடையாது, அந்த ரியல் லைஃப்லேயுமே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. நம்ம ஜோக்கிங் எனக்கும் கடைசி நம்ம ஹீரோயினை தெரிஞ்சிருக்கோம். அது எப்படி அப்படின்னா, இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் அவனோட பேஷண்ட் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்டே கேட்டிருப்பான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பேஷண்ட் தான் அப்படின்னு ஏற்கனவே இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. நம்ம ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அதாவது ஜூலி வந்து. அந்த ஜூலி கிட்ட நம்ம ஹீரோயின் இதை நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரீம்ல நான் இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். நம்ம ஜூலியும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரும் ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தான் கடைசி காட்டியிருப்பாங்க ரியல் லைஃப்ல கூட. ஸோ அந்த ஜூலி கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கலாம். அதனால கூட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு, ஸோ நம்ம இவன்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கிங் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ கேரக்டர் இப்பெல்லாம் உண்மையிலே நடந்திருந்தது அப்படின்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ நான் தான் போய் இனிமேல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவனுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி பொய்யா காட்டலாம். அதாவது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ கேரக்டருக்கு இது எதுவுமே நடந்தது உண்மையிலே தெரியாது, பட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லி இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஒருவேளை இந்த தியரி கரெக்டா இருந்தா நம்ம ஹீரோ கேரக்டருக்கு உண்மையிலே லவ்வே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இவனோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரை பத்தி அந்த லவ் ஸ்டோரி சொல்லி இவன் அதுக்கப்புறமா இவட்ட வந்து பேசினா அது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டாக ஃபீலாக இருக்குதுங்க. இந்த ஸ்டோரியே அது ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் இந்த தியரி தான் அதிகபட்ச கதையாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மூவியோட இந்த ஸ்டோரி லைன்லேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கடைசி ஜோக்கிங் எனக்கு உண்மையிலேயே அவளை ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி லைன்லேயே சொல்லியிருக்காங்க. ரியாலிட்டியில அவனுக்கு ஹீரோயின் கேரக்டர் ஞாபகம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஞாபகமே இல்லாத ஒருத்த எப்படி கரெக்டாக அவகிட்ட போய் 2 feet கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம், அதாவது 2 meters கரெக்டாக இருக்கு அப்படின்ற டைலாக்லாம் எப்படி கரெக்டாக சொன்னான்னு சொல்லி நமக்கே புரியல. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் சொல்லி தான் இது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா ரெண்டு பேரும் சைல்டுஹுட்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நீ அவளை லவ் பண்ண அதனால தான் அவள் ஒன்று தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால கூட நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இது இல்லை அப்படின்னா இன்னொரு தியரி இருக்கு என்கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, இது வந்து இப்போ நடக்கிறது ரியாலிட்டியாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஹீரோயின் ஒருவேளை ட்ரீமுக்கே மறுபடியும் போய் ஜோக்கிங் என ட்ரீம்லேயே பார்த்துருக்கலாம், ட்ரீம்லேயே இந்த கடைசி எண்டிங் முடிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரியாலிட்டியில் இருக்க ஜோக்கிங் எனக்கு உண்மையிலே ஹீரோயினை யாருன்னே தெரியாது. அப்புறம் இருக்கிறப்ப ஹீரோயினால எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஹீரோயினுக்கு நம்ம கடைசி சீனில் பார்த்தது ஒருவேளை ஹீரோயினோட ட்ரீமாக கூட இருக்கலாம். ஹீரோயின் லாஸ்ட்டாக ட்ரீமில் இருந்தப்ப நம்ம ஹீரோ கேரக்டருக்கு முடியாமல் இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிளட்டு தேவைப்படும். ஸோ நம்ம ஹீரோயின் பிளட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க டைமில் தான் அந்த வேற ஒரு உலகத்துக்கு போய் கடைசியாக இந்த மாதிரி முடிஞ்சிடும், இது சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் ஒருவேளை அந்த பிளட்டு கொடுத்து நம்ம ஹீரோ ஹீரோ உயிரோட வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த எண்டிங் அதோட சிங்க் ஆகலாம். சிம்பிளா நான் சொல்ல வர்றது, கடைசியில நம்ம பார்த்த எண்டிங்கே ஒரு ட்ரீமா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த ரெண்டு தியரியில கண்டிப்பா ஏதோ ஒரு தியரி தான் உண்மையா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஸ்டோரியோட லைனை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது, ஜோக்கிங் எனக்கு கடைசியில உண்மையிலே ஞாபகமே இல்லைன்ற மாதிரி தான் எல்லா ஸ்டோரி லைன்லயும் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஜோக்கிங் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் சொல்லியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கடைசியில பார்த்த எண்டிங்கே ஒரு ட்ரீமா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டு தியரியில எது உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா ஜோக்கிங் எனக்கு
ரியாலிட்டியில நம்ம ஹீரோயின் கேரக்டர் ஞாபகமே இல்ல அப்படின்றது மட்டும் தான் ஸ்டோரி லைன்ல சொல்லியிருக்காங்க. சோ இது அபிஷியலான ஸ்டோரி லைன் தான். சோ கண்டிப்பா இதுல இருக்கிறதா கதை. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு தியரியில எது சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது தியரிஸ் இருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குதான் ஆல்ரெடி நான் இந்த டிராமா பார்த்துட்டு ரிவ்யூ போறப்பே சொன்னேன், எதுக்கடா இந்த ட்விஸ்ட் வச்சீங்க, ட்விஸ்ட் வச்சதுனால ஒரு யூஸுமே இல்ல. இந்த ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி கூட கதை சூப்பரா முடிஞ்சிருக்கும். அதை ஆக்சுவலா 11th எபிசோட்லயே கதையை முடிச்சிருக்கலாம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியா கூட இருந்திருக்கும். திடீர்னு ஏதோ ஃபேண்டசி ஆட் பண்றேன், ஃபிக்ஷன் ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிதான் லாஸ்ட் எபிசோட்ல ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோ கேரக்டருக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் வந்துன்னு சொல்லி இன்னொரு எபிசோட் எடுத்துருக்கலாம். கண்டிப்பா இந்த ரெண்டு தியரியில ஏதாவது ஒன்றுதான் பாசிபிளா இருக்கணும். சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க அதுவும் பண்ணல. ஆனா இந்த ஸ்டோரியோட சினாப்சிஸ்ல மட்டும் இந்த மாதிரி லைன்ஸை கொடுத்துருக்காங்க. சோ ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஓவராலா பாக்குறப்ப ஜோக்கிங் எனக்கு கடைசியில ஞாபகம் இல்லைங்க நம்ம ஹீரோயின் கேரக்டரை ரியாலிட்டியில, அதான் உண்மை. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை காய்ஸ்.